வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு வெஜிடபிள் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 லிருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/4 கப் பச்சைப்பட்டாணி, நான் ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணி யூஸ் பண்ணுறேன், ஒரு சின்ன குட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப் கட் பண்ண பன்னீர், 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 காலிஃப்ளவரில் 1/4 பங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/4 கப் க்ரீம், 1/4 கப் கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கசூரி மெத்தி பொடி, 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பொடியாக நறுக்கின 1 கப் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருந்த 1/2 லிருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கூட 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இருந்தது இல்லையா, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும், அதில் இருக்கிற ஈரம்லாம் வற்றி கொஞ்சம் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்படி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து 5 செகண்ட் 5 லிருந்து 10 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போய் வறுபடணும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. உடனே நம்ம வச்சுருந்த 1/4 கப் கட்டி தயிரை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1 லிருந்து 1.5 நிமிஷம் இதை கொஞ்ச நேரம் அப்படி விடுங்க. அந்த தயிர் வந்து நல்லா எல்லாத்துக்கூடையும் கலந்து எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்து கெட்டியானதுக்கு அப்புறமா காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். வேகிறதுக்கு எந்த காயெல்லாம் நேரம் ஆகுமோ அதெல்லாம் முதல்ல சேர்த்துக்க போகிறோம். உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் நேரம் பிடிக்கும், அதனால அதை முதல்ல சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிட போகிறோம். நல்லா எவ்வளோ தூரம் லோ பண்ண முடியுமோ வச்சுட்டு ஒரு மூடி வச்சு அப்படி மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த ஆவிலேயே அந்த உருளைக்கிழங்கு கேரட்லாம் ஒரு பாதி வேகிறதுக்கு விட்டுருங்க. 3-4 நிமிஷம் பிடிக்கும். உருளைக்கிழங்கு வந்து லேசாக வேக ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. இன்னும் 1/2 பங்கு வேக இருக்கணும் அப்படின்ற பக்கத்தில் மிச்ச காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர், கொடமிளகா எல்லாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மிச்ச பாதி நேரத்தில் அது ஃபுல்லாகவே வெந்துடும், ஏன்னா சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம். ஸோ முதல்ல நான் காலிஃப்ளவரை சேர்க்குறேன். காலிஃப்ளவர் வந்து கொடமிளகாயை விட கூட கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அதனால 1.5 நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து கொடமிளகாய், பச்சைப்பட்டாணி, பன்னீர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கேரட்லாம் 1/4 பதம் வெந்திருக்கும், காலிஃப்ளவர் 1/2 பாகம் வெந்திருக்கும். இந்த டைமில் கொடமிளகாயும் பச்சைப்பட்டாணியும் சேர்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். பன்னீரையும் இதில் சேர்த்துக்கிறேன், பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாகிடும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்தா காலிஃப்ளவர் கொடமிளகாலாம் மசிஞ்சு வெளியே தெரியாமல் போயிடும், கரைஞ்சி போயிடும். அதே நேரம் கேரட்டு உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் லேசாக வெந்திருக்கும், அதனால தான் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயே நான் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் மூடி 1-2 நிமிஷம் வைங்க. இப்போது கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளுமே சமமாக வெந்து வந்திருக்கும். எல்லாத்தையும் கூட ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியிலேருந்து எதுவும் அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வச்சுருக்கிற உப்பு, கசூரி மெத்தி பொடி, கரம் மசாலா பொடி, அதாவது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா பொடி என்னென்னா சமளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம், ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது லேசாக கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், அந்த கசூரி மெத்தி கரம் மசாலா வாசனைலாம் நல்லா அதில் இறங்கும். இப்போது நல்லா கொதிச்சு 1 நிமிஷம் நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு. கடைசியாக நம்ம வச்சுருந்த 1/4 கப் க்ரீமையும் இதில் சேர்த்து ஒரு கொதி வர விட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா வெஜிடபிள் டிக்கா மசாலா தயார். இது வந்து காய்கறி போட்டு பண்ணாலும் ரொம்ப அருமையாக, அவ்வளோ பிரமாதமாக டேஸ்ட் இருக்கும், எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியா ஒரே 1 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் இதில் சேர்க்கிறேன். இது வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு மனம், ஒரு சார்னஸ், ஒரு பஞ்ச் கொடுக்கும், அதுக்காண்டி சேர்க்கிறேன். இப்போ கடைசியா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான். இது நான் சப்பாத்தி பூரி
புல்கா எல்லா விதமான ரொட்டி வகை கூடயும் ரொம்ப அருமையாக போகும். ஒரு வெஜிடேரியன் குருமா சாப்பிட்றது மாதிரியே இல்லாமல் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.